ஹை நண்பா, ரீசெண்டாக நம்ம சேனலில் இன்ஃபோசிஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து தற்பொழுது இன்ஃபோசிஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாபுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் சொல்ல இந்த ஜாப் பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்ககிட்ட லேப்டாப்போ அந்த மாதிரி டெஸ்க்டாப் எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த செலெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஜாப் ஆஃபர் பார்த்துட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஓலா கம்பெனில இருந்து ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டியில வெப் ரோலுக்கு தான் கேட்கறாங்க. இந்த ஜாப் எல்லாமே இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹையரிங் பிளாட்ஃபார்மான ரீலெவல்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். ரீலெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 ஸ்டார்டர்ஸ் பிளஸ் யூனிக்கான கம்பெனிஸ் கூட டை அப் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல சிம்பிளா ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால ஒரு 15 நாளைக்குள்ளே உங்களுடைய ட்ரீம் ஜாப்பை ரீலெவல் மூலமாக எடுத்துடலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் ரீலெவலை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 காலங்களில் மட்டுமே 16 கோடி மதிப்பிலான ஜாப்ஸை வழங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீலெவலில் 11 வகையான டெஸ்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதில் புதுசாக ஒரு டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெஸ்ட். இந்த ஒரு டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்தபடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரீலெவல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சாம்பிள் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ரீலெவலில் சைன் அப் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் உங்களுக்கான டெஸ்ட் ஸ்லாட்டை புக் பண்ணி வீட்டில் இருந்தபடி டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்தாலே போதும். அதாவது 1500 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தாலே போதும், உங்களுடைய ட்ரீம் ஜாப்பை ரீலெவல் எடுத்துடலாம். முக்கியமாக டெஸ்ட்டில் நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ரீலெவல்லேருந்து உங்களுக்கு ப்ரைஸும் வந்து கொடுக்குறாங்க. ஆப்பிள் ஐஃபோனு, மேக்புக்கு, வாட்ச், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரைஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரீலெவல் இந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபோசிஸோடைய ஒரு அஃபீஷியல் கரியர் வெப்சைட் தான். இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன், டச் பண்ணி பாருங்கள். அதுலேயே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது, டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லொக்கேஷன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது சென்னையிலையும் பெங்களூர்லேயும் இருந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. சென்னையிலேயே உங்களுக்கு இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குது, அதே மாதிரி பெங்களூர்லேயும் இருக்குது. இந்த 2 டைப் ஆஃப் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் சென்னை லொக்கேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் பெங்களூர் லொக்கேஷன் ஜாபும் அப்டேட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தற்பொழுது இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு லேப்டாப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தற்பொழுது வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த ஜாபை ஒர்க் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஜாபோடைய டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாபோடைய ஐடி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற காலமில் 0 போட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாபுக்கு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட், அதாச்சும் ஏதாச்சும் ஒரு டிகிரி என்ன டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜாபோட டைட்டில் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ், ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எஸ் அண்ட் டெஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்ஃபோசிஸில் வந்து கஸ்டமர்ஸ் ப்ளஸ் கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ லைக் அவங்கக்கிட்ட அவங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்காது மேக்ஸிமம். ஸோ அவங்களுடைய டவுட்ஸ், நிறைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அது ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிபிஓ அந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாப் சொல்லியிருக்காங்க. பிபிஓனா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு கால் சென்டர் லைக் அந்த மாதிரி. அதே மாதிரி நியூ கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன மாதிரி சில விஷயங்களை பேசணும், அதே மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது, அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறது கம்ப்ளைண்ட்ஸை, லைக் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாபுக்கு வந்து ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து சென்னை லொக்கேஷனில் சென்னை கம்பெனியில் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு லேட்டராக அதை சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ஜாபுக்கான அடிஷ்னல் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை லொக்கேஷன்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஷிஃப்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எஜுகேஷன் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி. இந்த இடத்துல பாருங்கள் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, ஜஸ்ட்டு நீங்கள் இதை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்னொரு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்இன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. கூகுள் அக்கௌண்ட் மூலமாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபேஸ்புக்லனா லிங்க்டின், ட்விட்டர் மூலமாக கூட நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். நான் வந்து கூகுள் மூலமாக சைன்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்து சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் நீங்கள் உங்களுடைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஆல்ரெடி வந்து அதில் ஃபிக்ஸ் டிஃபால்ட்டாக வந்துடும், ஓகேங்களா? நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய இமெயில் ஐடி இந்த இடத்துல விசபிள் ஆயிரும். உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க.
ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும் சரிங்களா. இப்போ நீங்கள் இதில் ஏதாச்சும் வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன் வருது, பட் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. தெரியாத எதையுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. பிபிஓ ரிலேட்டடாக உங்ககிட்ட ஏதாச்சும் அடிஷ்னலாக ஸ்கில்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் 100% ஓகேங்களா. கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 2-3 ஸ்கில்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு டிக் பாக்ஸ் இருக்குதா, அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு சமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்துடும். இந்த ஜாபுடைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனியுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் வந்துடும், அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். ரைட் சைடில் கார்னரில் பாருங்கள் உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல தெரியும். நான் வந்து என்னுடைய நேம் வந்து தமிழ் மகேஷ்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் டிஏ அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள் உங்களுடைய டேட்டா பற்றி எல்லாமே கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணுங்கள். ப்ரிஃபர்டு இன்டர்வியூ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து 2 லொக்கேஷன் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, சென்னை தென் பெங்களூர்னு சொல்லி போட்டிருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ அதே மாதிரி ட்ரைனிங் எல்லாமே ஆன்லைனில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல சென்னை அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள், ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் கேட்குறாங்க ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ தான் இருக்கும், ஆன்லைன் ட்ரைனிங் தான் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ கரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் எம்ப்ளாயா இல்லைனா வந்து ஃப்ரெஷர் லைக் அன்எம்ப்ளாயின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கம்பெனியுடைய நேம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல 0 உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் மென்ஷன் பண்ண ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல ரெசியூம் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு லிங்க் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை டச் பண்ணி உங்களுடைய அப்டேட்டட் ரெசியூமை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ரெசியூமை வச்சு தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, அடிஷ்னலாக நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சும் பண்ணுவாங்க, தென் அப்ளை பண்ணிருங்க. சிம்பிள் அப்ளிகேஷன் ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் பாருங்க மை அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுல போயிட்டு நீங்க உங்களுடைய ஜாபுடைய அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணல. ஸோ நீங்க அப்ளை பண்ணியிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வரிசையா இருக்கும், இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்களா, நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீட் பண்ண போறாங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான இன்டர்வியூ இருக்கும், யார் ஹேண்டில் பண்ண போறாங்க, எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ஃபைனலா ஆஃபர் லெட்டர் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். முக்கியமா இந்த ஜாப் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க கலெக்ட் பண்றதுக்கு யூடியூப்ல போயிட்டு ப்ராசஸ் எக்ஸிகூட்டிவ் ஜாப்ஸ் இன் இன்ஃபோசிஸ் ஸ்பேஸ் விட்டு தமிழ்னு சொல்லி டைப் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த ஜாப் பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாமே ஸ்டடி பண்ணுங்கள், இந்த ஜாபுடைய ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும், சேலரிலாம் எவ்வளோ கொடுக்குறாங்க, எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you bye.